வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வெங்காய விலை உயர்வை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் அனைத்து இந்திய மாதர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். இதில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களையும் எழுப்பினர். பின் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய மாதர் சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தனலட்சுமி, வெங்காய விலை உயர்வு விவகாரத்தில் மத்திய அரசு மெத்தன போக்கில் செயல்படுகிறது எனவும், இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது மாநில அரசுதான் என்றார். மேலும் அவர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்தார். விலைவாசி ஏற்றம் கடந்த ஒரு வாரமாக வெங்காய விலை ஏறி கொண்டு போகுது. பால் விலை ஏறி இருக்கு. அவசிய தேவையான பொருட்கள் விலை ஏறுது. ஆட்சியாக காது வாங்கல. இதுல ஒரு நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜிஎஸ்டி ஏறிச்சுன்னா நீங்க எல்லாம் வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க, ஹோட்டலுக்கு போவாதீங்கன்றாங்க. வேலை வாய்ப்புக்காக வேண்டி நகரத்துக்கு வந்தவங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள், மருத்துவ நோயாளிகளை அனுமதிக்க செய்துவிட்டு அவங்களுக்காக இருக்கக்கூடிய பேஷண்ட், இப்படி பலதரப்பட்ட மக்கள் தினசரி கடையில வாங்கி சாப்பிடக்கூடிய நிலையில ஒரு பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் சொல்ற தகவல் வந்து ஜிஎஸ்டி ஏறிட்டதுனாலதான் வந்து இருக்கு, நீங்க சமைச்சு சாப்பிடுங்கன்னு கமெண்ட் கொடுத்துட்டு போறாங்க. வெங்காய ஏறிச்சு நாங்க வெங்காய சாப்பிடறேன்றாங்க. அம்மா தாய்மாரே ஆட்சியாளர்களே, நீங்க எல்லாம் வெங்காய சாப்பிடுறது. ஏழை எளிய ஜனங்களுடைய முக்கியமான ஒரு உணவா இருக்கக்கூடியது வெங்காயம். பால் விலை உயர்வு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 2-3 வருஷத்துக்குள்ள எக்கச்சக்கமான பால் விலை உயர்ந்து போயிருக்கு. எங்களுக்கும் சூடு சொன்ன கெட்டு போச்சு. நாங்க தினம் நாங்க வந்து பால் விலை ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த காலத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணி அரசு வந்து விலை கம்மி பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன செய்யறீங்க? எங்கே ஒரு இயக்கம் நடந்தாலும் விலைவாசி வரும், இதை பத்தி எல்லாம் இல்ல. இபிஎஸ் ஓபிஎஸ் ஒட்டுமொத்தமா தமிழகத்தை பார்த்து பாதகத்தை தள்ளுறதா இருக்கீங்களா? அம்மாவுடைய ஆட்சியை சொல்லி அம்மாவுடைய பேரை கெடுத்து, புரட்சி தவிர பேரை கெடுத்து ஒட்டுமொத்த தமிழகத்தை ஒரு மோசமான ஒரு வன்முறைக்குள்ளாக்கல இருக்கீங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனா, சாதாரண கொத்தனார் வேலையில இருந்து பால் விக்கிறவங்கல இருந்து ஒரு பெயிண்ட் தொழிலாளி உட்பட சாதாரண தமிழகத்துடைய ஒரு விவசாயிகளுடைய வாழ்க்கை இல்லைனாகிடுச்சு. நகரத்துல வந்து கூலி வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளி வயிற்றுல அடிக்கக்கூடிய நிலையில, வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடியவங்களுக்கான ஒரு வடிவ ஒரு தங்கு தடையெல்லாம் இல்லாத ஒரு மாநிலமா தமிழக அரசு வந்து தமிழ்நாட்டை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு அடையாளப்பூர்வமான ஒரு இயக்கம் தான் நாங்க நடத்துறோம். இதுக்கே காவல்துறை அனுமதி மறுக்க எங்களுடைய இது என்னன்னா, அத்திவரதத்தை காஞ்சிபுரத்தையும் முடக்கறீங்க, விநாயகர் ஊர்வலம் செய்யறதுக்கு தரீங்க, ஆளுங்கட்சியோட பாஜகவுடைய பெண்கள் அமைப்புக்கு தரீங்க. நாங்க ஒரு விலைவாசி உயர்வு பெண்களுடைய வயிற்றுல அடிக்கிறது, வெங்காயம் வந்து ஒரு மருத்துவ பொருள் மட்டும், ஒரு உணவு பொருள் மட்டும் இல்ல, ஒரு மருத்துவ குணம் முக்கப்பட்ட பொருள். இப்படி வெங்காயம் குறிப்பிட்டு சொல்ல, இன்னைக்கு இருக்க நிலையில எல்லா பொருட்களுமே விலைவாசி உயர்ந்துட்டே போகுதுன்றது சொல்லிட்டு இதுக்கான இயக்க ஆர்ப்பாட்டம் பண்றோம். இதுக்கு காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து அனுமதி தரமாட்டோம் சொல்லி கைது பண்றாங்க. இந்த கைதுகள் பயப்பில்ல, என்ன வேணா ஒரு அரை மணி நேரம் கோஷம் கொடுத்துறோம், கைது பண்ணிக்கோங்க சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம். பின் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர்.